மார்னிங் கைஸ். இன்றைக்கும் நல்ல வெதர், இந்த ஒரு வாரமாக நல்ல வெயில் அடிக்குதுங்க. ஸோ கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி மயில் அதிகமாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்குது 1, 2, எங்கே இருந்துச்சே 3 பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே மேயுது. யாரோ குழந்தைக்கு ஆறாறு போட்டு பாடுறாங்க, நான் கேக்கு நல்லா தான் இருக்கு. மயில் எப்படின்னு தெரியல, இங்கே எப்படி கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கே விசாரிச்சு பார்க்கலாம், விசாரிச்சுட்டு அதோட ரீசனே நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நேற்று கடை காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி செலக்டிவாக 1-2 கடையில் தான் நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். காமாச்சி ஸ்டோர், அதுக்கப்புறம் ப்ரெட்டுக்கு வந்து இங்கே சண்டே மார்க்கெட் கிட்டேயும் கடை இருக்குது, இல்லை இல்லைனாலுமே எல்லா கடையிலையுமே ப்ரெட்டு டெய்லியும் கிடைக்கும். அப்புறம் கறிக்கு பார்த்திங்கன்னா இது A1 மட்டன் ஸ்டால்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கல்ல இருக்குது, அங்கே தான் வாங்குவோம். அங்கே வந்து எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கறி. ஸோ அங்கே வாங்குவோம், வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க. அப்புறம் காய்கறி எல்லாம் சண்டே மார்க்கெட்டில் வாங்கிறோமா, அவ்வளோதான். ஓகே கைஸ், பார்க்கலாம். நாங்கள் அந்தந்த கடைக்கு போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், டைம் ஆக்சுவலாக 5:30 ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நல்ல கிளியர் வெதர் தான். ஸோ நைட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, கிளியராக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக பண்ணல, பசங்களுக்கு லீவ் விட்டாங்க. ஸோ ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணணும், ஹாலிடே ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம். ஆக்சுவலாக இங்கே லீவ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, பொங்கல் முடிகிற வரைக்கும் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஊருக்கு போகலான்னு இருந்தோம், பிளான்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை கைஸ், பார்க்கலாம் நாளைக்கு. நாளைக்கு தானே சண்டே மார்க்கெட். ஸோ நாளைக்கு அங்கே போகும்போது நான் கொஞ்சம் அந்த மார்க்கெட் அங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடம்லாம் கொஞ்சம் காமிக்கிறேன். இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைங்க, நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுமே இருக்கலாம். ரேஷன் கடை சொல்ல மறந்துட்டேன், ரேஷன் கடையிலையுமே நமக்கு ரேஷன் பொருள் எல்லாம் நாங்கள் உடனே மாற்றிட்டோம். ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சு மாற்றினால மாறிடுச்சு, அதே கார்டை கொடுத்து எல்லாமே வாங்கிட்டோம். கார்டு மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், டூப்ளிகேட் கார்டு மாதிரி போட்டு வாங்குறாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் வாங்கினோம். ஆனால் ரேஷன் அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே இருக்கிற பீப்புள்ஸுமே எதுவுமே பெருசாலாம் வந்து சண்டையோ எதுவுமே இது பண்ணிக்கலாம் மாட்டாங்க. நம்ம ஒன்று நம்ம வேலையின்றிருந்தோம்னா இருக்கலாம், ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம்னா குளிர் மட்டும்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நாளும் அதுக்குமே நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வாமர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹீட்டர் அது இதுன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ இங்கே தான் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஏரியாவாக பார்த்து, நல்ல ஏரியா அப்படிங்கிறதுக்குலாம் இல்லை, நம்ம இருக்கிற ஏரியா நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சில ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா குரங்கு தொல்லை அதிகம். இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் குரங்கு அதிகமாக இங்கே வர்றதில்ல, இந்த வீட்டு பக்கம் அதிகமாக வர்றதில்ல. இங்கேன்னா இது நாங்கள் இருக்கிறது பாம்பரபுரம், விஜிபி அந்த மாதிரி ஏரியாலாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஜன்னலை திறந்து வைக்க முடியாதும்பாங்க, குரங்கு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஏன்னா அந்த குரங்கு தொல்லை இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நான் போகும்போதெல்லாம் காமிக்கிறேன் எந்தெந்த ஏரியாவில் குரங்கு உட்காந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், குட் நைட், டேக் கேர், பாய் பாய், அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். ஓகே பாய்ஸ், பாய்.